ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய லெஃப்ட் ஓவர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை சில்லி சப்பாத்தின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கிறிஸ்பி சப்பாத்தின்னு கூட சொல்லலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா பொடியை கட் பண்ண பூண்டு ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறிலாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா காய்கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு விருப்பமான காய்கறி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கேபேஜ், 1 கப் கேரட், 1 கப் கேப்சிகம் எல்லாமே பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, எது வேணாலும் சேர்க்கலாம். பட்டாணி, பீன்ஸ், மஷ்ரூம், பன்னீர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, பாதி அளவு வதங்கினா போதும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையானாலும் உப்பு. உப்பு மட்டும் திட்டமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சப்பாத்தியில் வேறு உப்பு இருக்கு இல்லையா, இந்த காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். 3 சப்பாத்திக்கு இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். சப்பாத்தியை விட வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக இருக்குது இதில். இதில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, சூடாக இருக்கிற சப்பாத்திலையும் செய்யலாம். ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு, நம்ம கட் பண்ணி வச்சு சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் முன்னாடியே எடுத்துருங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சாஃப்டாக கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே இந்த மாதிரி வதக்கி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகிடும் சப்பாத்தி, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் காரம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொடியை கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து 1 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான சில்லி சப்பாத்தி, அப்படி இல்லைனா கிறிஸ்பி சப்பாத்தி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.